ஹரஹர நம பார்வதி வததே, ஹரஹர மகாதேவ. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சா பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகாணாம் விஷஜே பவரோகிணாம் நிததே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்ததே நம. சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நம. எல்லாமுள்ள கலியுக கடவுள் சத்யபாபா என்று சொல்லக்கூடிய பாபாவினுடைய ஆலயம் சென்னை மாநகரம் வளசரவாகத்திலே கடம்பன் தெருவில் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ விசேஷமான கற்பக விருட்சம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்திலே அந்த பாபாவினுடைய திருநாமம் ஸ்ரீ இன்றுமே கண்டிடாத ஒரு அற்புதமான திருநாமத்தோடு விளங்குகின்றார். இந்த பாபாவிற்கு என்ன ஒரு தனிச்சிறப்பான பெயர் என்றால் கமலபீட காரிசித்தி சாய் பாபா என்று பெயர். கமலபீடம் என்றால் கமலம் என்று சொல்லிட்டு தாமரை என்று பொருள். பீடத்திலே அமர்ந்து காரிய சித்தி என்றால் நினைப்போருக்கும் வேண்டுவோருக்கும் வேண்டும் மரங்களை எல்லாம் அருளக்கூடியதாக இந்த பெயர் இடப்பட்டுள்ளது. இப்பேற்பட்ட அந்த ஆலயத்திலே 10/4/2019 பங்குனி 27ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் அஷ்டபந்தர மகாகும்பாபிஷேக பெருஞ்சாந்து திருவிழா நடைபெற்றது. இந்த ஆலயத்திற்கு காலை அதிகாலையில் மங்கள இனிசையுடன் விநாயகர் வழிபாடு, புண்ணியாக வாசனம் மற்றும் சோம கும்ப பூஜை இவைகள் எல்லாம் செய்விக்கப்பட்டு மூர்த்திக்கு ரக்ஷாபந்தம் என்று சொல்லக்கூடிய காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அந்த பிம்பத்தை சுத்தம் செய்யும் பொட்டு அந்த பிரதிஷ்டை செய்யக்கூடிய நேரத்திலே நிகழ்ந்த அந்த தீண்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆசோச்சம், அந்த கட்டுமான பணியில் ஏதேனும் தெரியாமல் காலத்தினாலோ இல்ல தேகத்தினாலோ நடந்திருந்தால் அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக அஸ்திர பூஜை என்று சொல்லக்கூடிய 5 விதமான அஸ்திரங்களை அந்த கும்பத்திலே பூஜை செய்து பிம்பசுத்தி என்று சொல்லக்கூடிய பூஜை நடைபெற்றது. அதனை தொடர்ந்து அந்த யாகாலயத்திலிருந்து மூலாலயத்திற்கு கர்ப்பக்கயிறின் மூலியமாக நாடி சந்தானம் என்று சொல்லக்கூடிய, சந்தானம் என்றால் தொடுதல் என்று பொருள். அப்பேற்பட்ட அந்த சந்தான நிகழ்ச்சி செய்து மந்திரபூர்வமாக யாகத்திலிருந்து இறைவனுடைய திருமேனிக்கு மந்திர ரூபமாக அந்த அருள் மூல மந்திரங்களை திருநாமத்தை எல்லாம் அந்த பாபாவின் திருமேனிகளை சமர்ப்பித்து அந்த காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சன்னபதி என்று சொல்லக்கூடிய 96 வகையான திரவியங்கள், பழவர்க்கங்கள் மற்றும் ரசவர்க்கங்கள், மது, பால் என்று சொல்லக்கூடிய, மது என்றால் தேன் மற்றும் பால், இளநீர், இவைகளை எல்லாம் அந்த ஹோமத்திலே இட்டு இறைவனுக்கு திருப்திகரமான இந்த ஹோமங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூர்ணாகுதி, தீபாராதனைகள் இவைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று சரியாக 9:15 மணிக்கு மகாகும்பாபிஷேகம் கோபுர விமானத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9:30க்கு மூலாலயத்திலே கமலபீட காரிசித்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுக்கு சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் நாம் தரிசிப்பதனால் நமக்கு பலவிதமான பலன்களை தருவதாக ஆகமங்கள் கூறுகின்றன. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். ஒரு கோபுரத்தை நாம் இறைவனை தரிசிப்பதற்கு முன் கோபுரத்தினை தரிசித்து சென்றாலே கோடி பலனை நமக்கு தருகின்றார். அதுக்கு ஸ்தூலலிங்கம் என்று பெயர். கோபுரத்திற்கு ஸ்தூலலிங்கம் என்று பெயர். சூக்ஷ்மலிங்கம் என்பது அந்த மூலாலயத்திலே கருவறைகளை விட்டு இருக்கும் லிங்கத்திற்கு சூக்ஷ்மலிங்கம் என்று பெயர். இப்பேற்பட்ட இந்த ஆலயத்தை நாம் தரிசித்தாலே நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் போக்கி இகபர சௌபாகியங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடியது இந்த கும்பாபிஷேக நிகழ்வு. ஒரு அஸ்வமேத யாகம் செய்தால் என்ன பலனோ அதே போன்று ஒரு பெரிய யாகம் என்று பெயர். இந்த கும்பாபிஷேகத்திற்கு கணபதிபம் செய்தால் ஹோமம் என்ற பெயர். இதே போல் இந்த சப்தவிம்சதி இந்த பூஜைகள் எல்லாம் செய்தால் யாகம் என்று பொருள்.
இந்த கும்பாபிஷேகம், சண்டி ஹோமம், அஸ்வமேத யாகம் இவைகளுக்குதான் யாகம் என்று பெயர். அப்பேற்பட்ட 27 விதமான சப்தவிம்சதி கும்பங்களை பூஜித்து இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள் இவர்களை எல்லாம் பூஜித்து அதற்கு உண்டான தேவதைகளை எல்லாம் அந்தந்த கலசத்திலே பூஜை செய்து இறைவனுடைய திருக்கலசத்தை வேதிகை மேடை என்று சொல்வார்கள். அதிலே பஞ்சாசன பத்மாவரண பூஜை செய்து யாகங்கள் செய்து சிறப்பாக நடைபெற்றது. இந்த பூஜையில் கலந்து கொண்ட அத்தனை விதமான மெய்யன்பர்களுக்கும் இந்த தொலைக்காட்சியின் மூலமான தரிசிக்கும் அன்பர்களுக்கும் எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி எல்லோருக்கும் வேண்டும் வரங்களை எல்லாம் கற்பக விரட்சமாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கியுள்ளார். நமது வளசரவாக்கம் கடம்பன் தெருவில் எழுந்து அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கமலபீட காரிசித்தி சாய்பாபா என்பதை சொல்லிக் கொள்வதில் இறைவனுடைய திருநாமத்தையும் சொல்லி எல்லோரும் இகபர சௌபாகியங்களை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.